ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் கேஃபே. இன்னைக்கு ஃபுட் கேஃபேல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. அதுவும் மலேசியாவோட ரொம்ப ஸ்பெஷலான மலாய் குல்ஃபியை எப்படி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி மேங்கோஸ் யூஸ் பண்ணி வீட்லேயே இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அன்ஃபேட் மில்க்லேயும் பண்ணலாம், ஐஸ்கிரீமோட குவான்டிட்டி கம்மியாக வரும். ஃபுல் ஃபேட் மில்கில் பண்ணிங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் மாம்பழம் ஒன்றோட பல்பை மட்டும் நான் மிக்ஸியில் நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அடிச்சு எடுத்திருக்கேன். மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்கரை சேர்க்க வேண்டாம், இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10-15 முந்திரி அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பவுடர்னால் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும். முந்திரி அந்தளவுக்கு பேஸ்ட் ஆகக்கூடாது, 1-2-3 சுற்று மட்டும் விட்டு நீங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஐஸ்கிரீமுக்கு சர்க்கரை ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், ஆனால் கொஞ்சம் போல் ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் எப்போ செய்யும் போதும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பால் டக்குன்னு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆடைகள் கட்ட ஆரம்பித்தோடனே நீங்கள் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த ஆடைகளை வந்து பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது. 15 மினிட்ஸ் வந்து இந்த பால் நல்லா சுண்டணும். அதனால் அப்பப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஆடைகள் பிடிக்கும் போது இந்த ஓரத்தில் தேங்காத அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் பால் வந்து நல்லா ஒரு திக்கஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சப்போஸ் நீங்கள் அன்ஃபேட் மில்கில் பண்ணுறீங்க அப்படின்னா பால் வந்து சரிபாகமாக வந்துட்டு நல்லா பத்தணும், அது வரைக்கும் வந்துட்டு பாலை காய வச்சுக்கோங்க. இப்போ என்னோட பால் வந்து 1/4 அளவுக்கு வத்தியிருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஒரே இடத்துல தேங்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பாலோட சூட்லேயும் அந்த பாத்திரத்தோட சூட்லேயும் சுகர் வந்து கரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பாலில் எந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் உடனே வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் எனக்கு கொஞ்சம் வத்தியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஓரங்களில் தேங்குற ஆடைகளை வந்து நல்லா பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அப்போ தான் பால் வந்து சீக்கிரமாக திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், என்னோடய பால் வந்து நான் ஊற்றினதை விட இப்போ நல்லாவே திக்காக இருக்குது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 12 முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேன். முந்திரி இந்த மாதிரி அரைச்சதை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அங்கங்கே திரித்திரியாக தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து பாலை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முந்திரி வெந்து கரைஞ்சி போயிடும். முந்திரி சேர்த்ததுக்கப்புறமும் அப்பப்போ வந்துட்டு உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ முந்திரி வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கு. இப்போ பால் வந்து இன்னும் திக்னஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் போல் திக்னஸ் ஆகணும். அப்பப்போ மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்துட்டு பாலை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லாவே திக்காயிருக்கு. நீங்கள் பாலை இறக்கி வச்சதுக்கப்புறமும் பால் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போதே நல்லா திக்காயிடும். அதனால் ரொம்ப வந்து பாத்திரத்துலேயே வந்து வத்துற அளவுக்கு விட்டுற வேண்டாம், ஒரு மீடியமான திக்னஸ் லெவலுக்கு இருந்தால் போதும்.
நீங்கள் சேர்த்த பால் வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா திக்காக இருக்க ஃபஸ்ட் இருந்ததை விட. இப்போ பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆறி இருக்குது. இப்போ பாலோட திக்னஸ் இன்னும் நல்லா திக்காக இருக்குது. இதில் ஒரு பாதி போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் வந்து தனியாக எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ பியூரி, அதை சேர்த்துக்கோங்க. மேங்கோ பியூரி செய்கிறதுல வந்துட்டு பர்டிகுலராக ஐஸ்கிரீமுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மேங்கோ வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து திரித்திரியாக தெரியாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கும். இப்போ மேங்கோ பியூரியும் அந்த மில்க்கும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேப்பர் பிளாஸ்டிக் கப்ஸில் தான் வந்துட்டு செய்ய போகிறோம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நான் அதில் பண்ணுறேன். இந்த மாதிரி பேப்பர் கப்ஸில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் வந்துட்டு இந்த மேங்கோ மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் லெவலுக்கு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8 10 வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்ஸில் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு மேங்கோஸை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரிஜிரேட்டரோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 5+ கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு 2 நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் 2 மேங்கோ வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி போர்ஷன்ஸ்க்கு வந்து நான் ஒயிட் மிக்சர், அந்த மில்க் மிக்சருக்கெல்லாம் நான் அதை ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் குல்ஃபி மோல்ஸ்லி பண்ணுறேன். குல்ஃபி மோல்ஸில் பண்ணதை விட இந்த கப்ஸில் பண்ணது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப பெருசாகவும் கிடச்சிது அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லேயும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி குல்ஃபி பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சம்மர் சீசன்ஸில் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் வீட்லேயே செய்கிறதுனால கம்ப்ளீட்லி ஹைஜீனிக். அண்ட் இதில் இருக்க எல்லா கால்சியம்ஸாக இருக்கட்டும், மேங்கோஸில் இருக்க அந்த விட்டமின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து கம்ப்ளீட்டாக போய் சேரும். ஸோ மோல்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோல்டோட லிட்டை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் எப்படி கவர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மலான பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, அது 2 இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கப்ஸ் மேலே வச்சு எலாஸ்டிக் பேண்ட் இருக்கும்ல அதை வந்து டைட் பண்ணி விட்டுருங்க போட்டு, லைக் இந்த மாதிரி. நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து சென்ட்ரலில் ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கும்ல, நான் வந்து ஐஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணல, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸை இந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் குறைஞ்சது 5 hours-8 hours, அதாவது ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 2-5 இது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ மேக்ஸிமம் 5 மேலே ஆகிடுக்கு. இப்போ நம்ம எலாஸ்டிக்ஸை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்பூன் மேலே டக்குன்னு அடிச்சது அப்படின்னா ஸ்பூன் வந்து நகர்ந்துடும். ஆனால் கொஞ்சம் போல் கேர்ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, இந்த ஸ்பூனை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு. இந்த மாதிரி மேலே இருக்க பிளாஸ்டிக் பேப்பர்ஸை வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட மவுத் வந்து நல்லா ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த கப்ஸ்லேருந்து வெளியில் எடுக்க ஒரு சின்ன டெக்னிக், சிசர்ஸ் யூஸ் பண்ணி அதோட கார்னர்ஸை வந்துட்டு ஃப்ளவர் பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. சுற்றி பக்கம் க்ளீன் கட் பண்ணி விட்டுருங்க. இதை எடுத்து நீங்கள் முன்னாவே வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. எடுத்தோடனே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஐஸ்கிரீம்ஸ் வந்து எங்கேயும் ஒட்டாமல் அதுவும் இல்லாமல் ஷேப்ஸ் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கும். வாவ், சூப்பரான ஐஸ்கிரீம் வந்துட்டு ஐஸ் மோல்ஸில் இருக்கிறதை விட சூப்பராக வந்து இப்போ ரிமூவ் ஆகி வந்திருக்கு. இதை நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கொடுக்கும்போது ஒரு பவுலில் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு அது மேலே வச்சுடுங்க, இல்லைனா டக்குன்னு உருக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயாச்சு. டெஃபினட்டாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது அவ்வளோ ஹைஜீனிக்கும் கூட.
வாவ், சூப்பரான கேஷ்யூ மேங்கோ மலாய் குல்ஃபி வந்து ரெடி ஆகியாச்சு. இதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், நார்மலான பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணி, பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இதை பார்க்கவே ரொம்ப டெம்டேட்டிங்காக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ரியலி சூப்பர், டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் மலரட்டும்.